கையெழுத்திடமாட்டேன் என்று சொல்வது இன்னமும் மக்களை ஏமாற்றுவதற்கு. ஒன்று, இனி நீட் தேர்வின் அடுத்த கட்டம் என்பது நீட் தேர்வுக்கான விலக்கு குடியரசுத் தலைவர்களால் அவர்களால் இந்த கிளாரிபிகேஷன்ஸுக்கு திருப்திப்பட்டு உள்துறை அமைச்சகம் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைத்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிப்பாரேயானால், ஒப்புதல் அளிக்கப்பட்ட விஷயத்தை இவருக்கு இன்டிமேஷனாகத்தான் தெரிவிப்பார்கள், பர்மிஷனுக்காக அனுப்ப மாட்டார்கள். கவர்னருக்கு குடியரசுத் தலைவர் நீட்டு விலக்கு தருகிறேன் என்கின்ற ஒப்புதலை தந்தால் இந்த ஒப்புதல் கடிதம் கவர்னருக்கு தகவலாகத்தான் அனுப்பப்படுமே தவிர அவரிடத்திலிருந்து அனுமதி கோரி அனுப்பப்பட மாட்டார். எனவே இனிமேல் எந்த வகையிலும் கவர்னருக்கும் நீட்டுக்கும் தொடர்பில்லை. இந்த நிலையில் மீண்டும் குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பதை போல கவர்னர் அவர்களுடைய இந்த கருத்து என்பது அபத்தமான ஒன்று. இன்னொன்று, ஒரு கவர்னருடைய செயல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஒட்டுமொத்த தமிழர்களின் எண்ணம் என்பது நீட்டு விலக்கு என்பது. கவர்னர் என்பவர் ஆட்சியின் பிரதிபலிப்புகளை, ஓர் ஆட்சியின் நல்லதுகளை, இந்த ஆட்சி மக்களுக்கு செய்கிற திட்டங்களை, சட்டங்களை இவர் அதோடு இணைந்து பயணிப்பதுதான் ஆளுநருக்குரிய ஒரு கடமையாக இருக்கும். அதற்கு நேர்மாறாக மக்களுக்கு எதிரான, மக்களுடைய கொள்கைக்கு எதிரான, அவருடைய இப்பொழுது நேற்றைக்கு அவர் பேசிக் கொண்டிருந்த போதே அம்மாசியப்பன் ராமசாமி என்கின்ற ஒருவர் சேலம் உருக்காலையில் பணி செய்து கொண்டிருந்தவர், அவருடைய குழந்தை 623 மதிப்பெண்களை பெற்று தரவரிசையில் 808வது இடத்தை பிடித்திருக்கிறது. அந்த குழந்தை செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கிறது. அந்த குழந்தையின் தந்தை நேற்றைக்கு ஆளுநர் பேசிக் கொண்டிருந்த போது சொல்லுகிறார், நான் என்னுடைய குழந்தை நன்றாக படித்திருக்கிறது, தரவரிசை பட்டியலில் இந்திய அளவில் 800க்கும் மேற்பட்ட இடத்தை பிடித்திருக்கிறது, நல்ல கல்லூரியில் என்னுடைய குழந்தைக்கு இடம் கிடைத்திருக்கிறது, செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியில் என்னுடைய குழந்தையை சேர்த்திருக்கிறேன், ஆனாலும் நீட்டுக்கு எதிராக பேசுகிறேன், நான் விரக்தியில் பேசவில்லை, அதாவது இந்த கருத்தை சொல்லவில்லை, நீட் தேர்வில் வெற்றி பெற்றதற்கு பிறகு பேசுகிறேன், நீட் தேர்வில் என்னுடைய குழந்தை வெற்றி பெற்றது, வெற்றி பெற்றதற்கு பிறகு பேசுகிறேன், நான் விரக்தியில் பேசவில்லை, நீட் தேர்வினால் 15 குழந்தைகள் தமிழகத்திலே இறந்து போயிருக்கிறார்கள், என்னுடைய குழந்தையே கூட இந்த நீட் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைத்தது, 20 மணி நேரம் 18 மணி நேரம் படித்தது, அதற்காக நான் 20 லட்சம் ரூபாய் டியூஷன் என்கின்ற வகையில் செலவு செய்திருக்கிறேன், 20 லட்சம் ரூபாய் 4-5 ஆண்டு காலம் நான் உழைத்து கஷ்டப்பட்டு என்னுடைய குழந்தையை மருத்துவ படிப்பில் சேர்க்க வேண்டும் என்கின்ற வகையில் நான் கஷ்டப்பட்டது மட்டுமல்ல என் குழந்தையையும் கஷ்டப்படுத்தி படிக்க வைத்ததற்கு பிறகுதான் என் குழந்தை நீட் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறது. இதே போன்ற பொருளாதாரம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெற்றோர்களுக்கும் இருப்பது என்பது கடினம். எனவே இந்த கவர்னரின் கூற்று என்பதை நான் எதிர்க்கிறேன், மறுக்கிறேன் என்று யாரை அழைத்து இவர் பாராட்டு விழாவுக்கு அழைத்தாரோ அந்த குழந்தையின் பெற்றோரே சொல்லியிருக்கிறார்கள். இதிலிருந்தாவது கவர்னர் தெளிவு பெற வேண்டும். இதுபோன்று நுனிமூக்கை நுழைத்து தேவையற்ற விவகாரங்களில் வாங்கி கட்டி கொள்வது என்பது அவர் வகிக்கும் பொறுப்புக்கு ஏற்றதல்ல, தகுதியானதல்ல. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய எண்ணம், முதலமைச்சரின் எண்ணம் என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் எண்ணம், ஒட்டுமொத்த தமிழர்களின் அந்த எண்ணத்தை தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் பிரதிபலித்தார்கள். தேர்தல் அறிக்கையில் பிரதிபலித்ததோடு மட்டுமல்ல, ஆட்சியில் வந்தவுடனே நீதியரசர் ராஜன் தலைமையிலான ஒரு குழுவை அமைத்து அதிலிருந்து ஒரு தீர்ப்பை பெற்று அதை சட்டமன்றத்தில் மசோதாவாக வைத்து அனைத்து கட்சிகளின் ஒப்புதலை பெற்று ஆளுநருக்கு அனுப்பினார்கள். இதே ஆளுநர் அதை அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்து மேதகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்க வேண்டும், அனுப்பாமல் காலம் கடத்தினார். மீண்டும் திரும்ப ஒரு மசோதா நிறைவேற்றி அவர் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆளுநர் வேறு வழியே இல்லாமல் அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார். இப்போது மேதகு குடியரசுத் தலைவர் அதை உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி உள்துறை அமைச்சகம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 3 துறைகளுக்கு, ஆயுஷ் துறை, கல்வித்துறை, சுகாதாரத்துறை, 3 துறைகளுக்கு தொடர்ந்து 2-3 முறை கிளாரிபிகேஷன்ஸ் என்கின்ற வகையில் எழுதி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு
சட்ட வல்லுநர்களுடன் தொடர்ந்து பேசி அந்த ஒவ்வொரு முறையும் அவர்கள் கேட்கிற கிளாரிபிகேஷன்ஸுக்கு நாம் சரியான பதிலை சட்ட ரீதியாக எழுதி அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த மாதம் கூட ஒரு கிளாரிபிகேஷன் வந்தது, பதில் அனுப்பியிருக்கிறோம். இப்படி இது லைவிலே இருக்கிறது. நீட்டிலிருந்து விலக்கு பெறுவதற்கான நடவடிக்கைகள் என்பது இப்போதும் கூட உயிரோட்டமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்றைக்கு ஆளுநர் மாளிகையில் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியர்களோடு கலந்து பேசுகிறேன் என்று ஒரு நிலையில், நீட் தேர்வுக்கு இனி நான் கையெழுத்தே போட மாட்டேன் என்று சொல்லுகிறார். முதலில் கவர்னர் இதிலிருந்து ஒரு விளக்கம் பெற வேண்டும். இனிமேல் நீட் தேர்வுக்கும் கவர்னருக்கும் சம்பந்தம் இல்லை. கவர்னருக்கான ஒரே பணி என்பது சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பது மட்டும்தான். அவர் அனுப்பி வைக்க மறுத்தார். இரண்டாவது முறை மசோதா நிறைவேற்றி அனுப்பப்பட்டது. வேறு வழி இல்லாமல் கவர்னர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்து விட்டார். இதோடு அவர் பணி முடிந்து விட்டது. நீட்டுக்கும் கவர்னருக்கும் இனி தொடர்பில்லை. அவருடைய ஒப்புதல் என்பது இனி அவசியமும் இல்லை.